எனக்கு அப்ப இருந்தே டவுட். ஒரு பொண்ணு பார்த்தேன்னு நினைச்சு அப்புறம் ரெண்டு ரெண்டு கண்ணா பொண்ணுன்னா ரெண்டு கண்ணு இருக்கு தான் பாத்தீங்க முழுக்கட்டி நடக்கும் ஒவ்வொன்றும் காவியம் சோ ஸ்வீட் சோ நைஸ் சோ க்யூட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அங்க போங்க, ரொம்ப நேரமா ஏல விட்டு இருக்க உங்க பேர. நீ இவ்வளவு பக்கத்துல இருக்கும்போது மூச்சு காத்தே மேல பட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. ஓ, மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நைஸ் ஃபிகர், சைட்டிங், மேபி டுமாரோ லவ். ஜூ, ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அது என்னாச்சு? என்ன எப்படி இருக்கீங்க? இதுதான் இடைவெளி நாட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? எனக்கு பயமா இருக்கு. ஏய், அபார்ட் பண்ணலாண்டி. இப்படின்னா அபார்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். உசுரை காப்பாத்தணும்னா உடனே போய் சாப்பிட வேண்டியதான். என்ன பிரச்சனை திடீர்னு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சும்மா பார்த்த பாட்டாவே படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, கண்டினியூ. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா யார் யாவரு? எனக்கே அவரை பாக்கணும் போல இருக்கு. கசம் காப்பி தாத்தி தி until we get hold of him, இந்த மக்கள் படையோட வளர்ச்சியை நம்மளால தடுக்கவே முடியாது. தெரியுது, நீ மூடு. இது வரைக்கும் ஏன்? ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? இந்த ஸ்டேட்ல நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்துருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்களோட டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை குடிக்கிறது. தெளிவா இருக்காயா? ஐயா, நான் நல்லா ஃபயரிங் பண்ணுவீங்கயா? வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் படையை பிடிக்கிறதுக்கு நானும் உதவியா இருப்பீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? உனக்கு கொடுக்குற வேலையே சரியா பண்ண தெரியல. இதுல இது வேற போ. எல்லாத்தையும் நல்லா தோட. நான் என்னடா தப்பு பண்ணேன்? யாராச்சும் பார்த்தா இமேஜ் என்ன ஆகும்? அன்ஃபார்ச்சுனேட்லி வாத்தியாரோட எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிட்ட இல்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பயல. என்ன பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எடுத்த சின்ன போட்டோ மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம்.
இனிமே அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு விசாரணைன்ற பேர்ல பொம்பளைங்க மேல கை வச்சா? இல்ல எனக்கு புரியல. கேக்குறதுக்கு மருவன்ற மரண பயம் வரணும். வாடா போடா அவ்வளவுதான். உன் வீட்டு கக்கூச கழுவுறதுக்கா எங்களுக்கு சம்பளம் தராங்க? நீ தானே பேண்ட, நீயே கழுவு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நான் வரேன்டா. ஒன்று மாத இல்லையே, ஐயோ கண்டா உள்ள எல்லாம் தெரியுது. சத்தம் தான் கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ. ஓகே, உருவி எடுத்துச்சு. சிறப்பான நீ ஒரு நல்ல மனுஷன். ஓடிட்டானா? ஆமா, ஓடிட்டானா தப்பிச்சான்னு அர்த்தம். போய் புடுறா, அப்புறம் பார்த்துக்கலாம். என் ஜலத்தை என் கண் முன்னாடி கூட்டு போற, அப்புறம் பார்த்துக்கலாமா? உன்னை குறிட்டு நம்ம நானே சொல்லிடுறேன். இந்த டிசீஸ் வந்தவங்க பூனை குட்டி மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு, பொத்திக்கிட்டு இருக்கணும். அதான் இவ்வளவு இருக்குல்ல, இத சாப்பிடுங்க. ஐயோ அப்படி சொல்லாத, திடீர்னு புலியா மாறுவாங்க. என்ன அது திடீர் திடீர் ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு கேவா கேவா சொல்லு. ஐயோ, நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க. நாம் கேப்கா அப்துல் மாலிக், அதான் கடவுள். ஏய் ஒரு நிமிஷம், இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா. நான் அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்ட தோக்க மாட்டேன். அப்படியே ஒருவேளை தோத்துட்டாலும் அந்த மேட்ச்ல நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச். டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே, அது இப்படி பேசிட்டு போறான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ, கூட போடுறது போ, வீடு போ, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வச்சு போடுறது போ.